ஸோ வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்லிமெண்ட்டுடைய நேம் அண்ட் ஷார்ட்கட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸோ மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் ஜப்பான், அதோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டயட். அவங்களுடைய நோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டப்பா மூக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஜப்பான் டயட். அப்படி இல்லை அப்படின்னா டயட் ஃபார்ம் பண்ணுறவங்க, டயட் ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லிம்மாக ஆவாங்க. ஸோ ஜப்பான் டயட் ஸ்லிம் ஆகிறதுக்கு ஜப்பான். செகண்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நார்வே, இதோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டிங். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேவை ஸ்டார்ட், ஒரு வேவ் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ அதனால் நார்வே வே ஸ்டாண்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரிட்டன், பிரிட்டனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் அதோடய நேம் வந்து நேம். பிரிட்டானியா பிஸ்கட்டு, போர்லேஜி பிஸ்கட்டு பார்த்துருப்போம். அப்படி இல்லைனா பிரிட்டானியா பிஸ்கட்டில் ஆட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கோவில் மாதிரி இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கலாம், பிரிட்டன் அண்ட் பார்லிமெண்ட். ஃபோர்த் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ, இதோடய பார்லிமெண்ட் நேம் வந்து காங்கிரஸ். இங்கே யுஎஸ் காங்கிரஸ், எஸ்எஸ்னு முடியுது, யுஎஸ்ஏ ஷார்ட் பண்ணி யுஎஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எஸ்ன்னு முடியுது, இங்கேயும் எஸ்ன்னு முடியுது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஒன் டென்மார்க், இதோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போக்டிங். இப்போ டென்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து கோவிட்னால் வந்து ஆல் பாஸ் போட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஃபோக் டான்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை மையில் வச்சுக்கோம், டென்மார்க் ஃபோக்டிங். சிக்ஸ்த் ஒன்று ஜெர்மனி, ஸோ ஜெர்மனி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடய நேம் வந்து பந்து ஸ்டாக். ஸோ நிறைய பண்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து பண்டில் பண்ணி டேக் பண்ணுவோம், அதை மைண்டில் வச்சுக்கலாம், ஜெர்மனி பந்து ஸ்டாக். இந்தியா, இதோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சான் சேட். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஷேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது இந்தியா ஷான் சேட். இஸ்ரேல் நெசட், ஃபைனலாக எய்த் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் நெசட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்டே செட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கலாம். தேங்க்யூ.